தொண்டர்களின் பெருமையை பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திசயனமோ ஓம் அகத்திசயனமோ ஓம் அகத்திசயனமோ ஓம் அகத்திசயனமோ ஓம் அகத்திசயனமோ ஓம் அகத்திசயனமோ அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது காரணம் தொண்டர்கள் தான். அவர் நீண்டு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கத்துக்கு யாரார் பொருள் உதவி செய்தாலும் சரி, அவர் திருவடியை தொட்டு வணங்குகிறேன். ஆக ஒரு சங்க வளர்ச்சிக்கு பண்புள்ள தொண்டர்கள் இருக்க வேண்டும், ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும். இப்போ சொன்னார்லப்பா, அகத்தீசா அகத்தீஸ்வரா அகத்தீசா என்று சொன்னால் போதும், அவர் விரும்புவது அனைத்து கைகூடும். என்னவென்று கேட்பார், அகத்தீசா உன் திருவுடைய தினம் பூசிக்கணப்பா, அந்த வாய்ப்பு கொடுத்தா போதப்போ என்று கேட்போம். அது மட்டுமல்ல, உள்நாடு வெளிநாடு தொட்டு சேர மக்கள் அன்பர் இருக்காங்கள், அவர் நீடு வாழ வேண்டும் ஆசான் கேட்கிறோம். ஆசானை தினம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், தொடர்ந்து கேட்கணும். சரி, நான் கேட்குறேயா, இல்லறத்தாருக்கு இல்லறத்தான்னு சொன்னான், வட குடும்பம் நல்லபடி இருக்கணும்ப்பா, அதுக்கு நீ தான் அருள் செய்யு. எதை விரும்புகிறோம் எதை விரும்புகிறோமோ அதை அருள் செய்வார். ஆக எதை ஒரு மனிதன் விரும்பினால் இல்லறமும் சிறக்கணும், ஞானமும் சிறக்கணும். ஞானம் என்பது என்னன்னு கேட்டால், அகத்தீசா ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருமல தேவா, அருணிகநாதா, உன் திருவுடைய தினம் பூசிக்கணுப்பா, அதே ஞானம். ஏன்னா எப்படி இடுக்குவா இருக்கானா, அடி ஏடா போட்டு ஒரு சும்மா அங்கேயே அட அடையிற முருகா, சர்க்குருநாதா, அடியை அடிமையை காப்பாற்றப்பா என்று சொன்னால் போதும். மணிக்கணக்கோக்கணும் பூச்சின்னு அவசியம் இல்லை. இது கேட்குறதுக்கு யாரை கேட்கணும், முருகப்பெருமானை கேட்கணும், அகத்தீசரை கேட்கணும், ராமலிங்க சாமி கேட்கணும், இது மாதிரி ஞானிகளை கேட்கணும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், இல்லறத்தான்னு கேட்கலாம், துறவரத்தான்னு கேட்கலாம். யாருக்கும் ஞானம் வேண்டும், ஞானம் என்பது அறிவு தான், சிறந்த அறிவு தான். ஆக ஞானத்துக்குரிய அறிவு அவங்கள இருக்கு, அவன் கேட்கணும் அகத்தீசனை, நீயே என் சிந்தையும் செயலும் மருந்து வடித்தெடுத்த வேண்டும். முருகா, சர்க்குருநாதா, நீயே என் சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருக்க வேண்டும். சிந்தையால் செய்த பாவங்கள், செயலால் செய்த பாவங்கள், சொல்லால் செய்த பாவங்கள், பார்வையால் செய்த பாவங்கள்னா ஏடா பார்வையால் என்ன பாருனா, அடைய இனிமையாக பார்த்தா புண்ணியம், கடுகடுப்பாக பார்த்தா பாவம்னா. நான் சொல்ல வள்ளுவன் சொல்லியிருப்பான், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் சொல்லி இனிதாரணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.